வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக RJR ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த கேள்விகள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் நீங்கள் பலமுறை பேசியிருக்கீங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு இது சைனஸ் தானே புரியாமல் அடிக்கடி நமக்கு சளி பிடிக்குது, இந்த சளிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய காஃப் சிரப் குடிக்கிறது, சளிக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறது, அலர்ஜிக்கான மாத்திரைகள் எக்கச்சக்கமாக எடுத்து எப்பயுமே எனக்கு தூக்க கலக்கமாக இருக்கிறதுனால ஒரு சோர்வு எப்பயுமே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ சைனஸ் பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு அந்த சைனஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்துட்டு ரொம்ப நாள்பட்டு சைனஸ் இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியுது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது கூட தெரியாமல் போகுது. ஸோ இதற்கான தீர்வை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, இப்போது சைனஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நார்மலாக காமன் கோல்டு, நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படும் பொழுது அதை நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம கவனிக்கலை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகளாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வெளியிலேருந்து வந்து நமக்கு ஏதாவது ஒரு குளிர்ந்த காற்று வந்து படுதோ, இல்லை வந்து நமக்கு வேறு ஏதாவது வந்து நம்ம தூசியில் வந்து போகிறோம், ஏதாவது வந்து ஒரு டஸ்ட்டு வந்து நமக்கு வந்து உள்ளே போகுது அப்படின்னாலும் நமக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து லோ ஆகும்போது ஈஸியாக போயிட்டு அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய நேசல் கேவிட்டியில் நம்மளுடைய முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். அப்போ தான் நமக்கு அங்கே ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட்டு அந்த சளி கோக்குற தன்மை வந்து நமக்கு ஏற்பட்டு இந்த சைனஸ் தொந்தரவுகளாக வந்து மாறுது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது இம்யூன் சிஸ்டம் வந்து லோவாக இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது, உடலில் வந்து நமக்கு சித்த மருத்துவ பிரகாரம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பித்தம் அழல் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுடைய பாடி ஹீட் மூல சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வெளியில் பார்க்கும்பொழுது வந்து சளி தொந்தரவுகள் இருக்குது, கபம் சார்ந்த விஷயம், குளிர்ச்சியான விஷயங்கள் பண்ணும்பொழுது சளி தொந்தரவுகள் இதுதானே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால தான் இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுதுங்கிறது வந்து தெரியாமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தும்மலுக்கான மருத்துவமுறைகளோ, இல்லை வந்து மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறதுக்கான மருத்துவமுறைகளோ, இல்லை வந்து அந்த அடிக்கடி வந்து நமக்கு அந்த அடுக்கு தும்மல் ஏற்படுறதுக்கான அந்த சிம்டம்ஸ் மட்டும் குறையிறதுக்கு, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் மட்டும் குறையிறதுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஒரு 2 days வந்து திரும்ப நார்மலாகிடுவாங்க. திரும்பவும் நமக்கு அந்த அலர்ஜிஸ் வந்து வெளியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா, திரும்பவும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுற மாதிரியான தொந்தரவுகள், அடுக்கு தும்மல், மூக்கில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது, தலை பாரம் ஏற்படுறது, தலைவலி, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவமுறைகள் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டாக வந்து தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம அந்த சைனசைட்டிஸ்க்கான மூல காரணம், நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வெளியிலேருந்து ஒரு விஷயங்கள் வருது, ஒரு ஃபாரின் பாடி வந்ததுன்னா கூட அது கூட வந்து நம்ம ஃபைட் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணமான உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல சூடையும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னாவே, நம்ம சித்த மருத்துவமுறைகளில் நம்மளுடைய மூலிகை சிகிச்சைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ சைனஸ் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலான காமன் கோல்டு இருக்கா, இல்லை நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நாட்பட்டு வந்து அந்த தொந்தரவுலேயே வந்து அந்த அறிகுறிகளுக்கான மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து ஒரு டஸ்ட் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு, நம்ம நேசல் வழியாக நமக்கு உள்ளே போகும்பொழுது அதை வந்து வெளித்தள்ளுறதுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஏற்படும். அப்போது நம்ம ப்ராப்பராக வந்து அந்த டஸ்ட்டு உள்ளே போகும்போது நம்ம தும்மி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நார்மலாக இருப்போம், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து உடனே வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி வருதுன்னு சொல்லிட்டு அதை ஃபைட் பண்ணி வெளியில் வந்து தள்ளும். இல்லை நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும், அங்கே வந்து கோழைத்தன்மையை வந்து ஏற்படுத்தும், நீர் கோர்க்கிற தன்மையெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஏற்படும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைனஸ் பேஷண்ட்க்கு அடுக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
தொடர்ந்து வந்து அடுக்கு தும்மல் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு டஸ்ட்டில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 ஒரு 20 முறை வந்து தும்ம ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ தாளிப்பு அந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த நெடி படும்போது இல்லை அந்த புகை வந்து அவங்களுக்கு படும்பொழுது அதை தொடர்ந்து வந்து அந்த அடுக்கு தும்மல் விஷயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ் அதாவது வாசனை திரவியங்கள் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் உடனே வந்து அவங்களுக்கு தும்மல், அவங்க யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் வேறு யாராவது யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு இந்த பெயின் ஸ்மெல் அவங்க ஒர்க் ரிலேட்டடாக வந்து தொடர்ந்து நாட்பட்டு வந்து அவங்களுக்கு அந்த தொந்தரவுகளில் வந்து அவங்க வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்கும்பொழுது அது வந்து கூட அவங்களுக்கு வந்து இரிட்டேட் பண்ணும், பெயின் ஸ்மெல் வந்து இரிட்டேட் பண்ணும். அது அது பெயின் ஸ்மெல் வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து பெயின் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போனாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். மூக்கில் வந்து அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுறது, சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைனஸில் வந்து இந்த அடுக்கு தும்மலை தொடர்ந்து நம்ம மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுற தன்மை வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஒரு காமன் கோல்டு அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 3 நாட்கள் ஒரு 4 நாட்கள் வந்து நமக்கு மூக்குலேருந்து வந்து அந்த நீர் வடிதல் வந்து இருக்கும். ஆனால் சைனஸ் பேஷண்ட்க்கு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கர்ச்சிஃப் வந்து ஃபுல்லாகவே நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மூக்குலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து டேப்பில் வந்து தண்ணி திறந்து விடுறோமோ அதே மாதிரி மூக்குலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். லைட்டாக வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து மூக்குலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூக்கு பகுதிகளில் வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மூக்குலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். மூக்கில் வந்து அந்த அரிப்பு தொந்தரவுகள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து அவங்களால அந்த அந்த அரிப்புகளை வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து கண்ணுக்கு பின்னாடி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் வந்து இருக்கும். வீக்கம் வந்து இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு கீழே அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து வீக்கம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அவங்க முகம் வந்து தூங்கி எந்திரிச்சு பார்த்தாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிற மாதிரி வந்து தோணும். இன்னும் ஒரு சில பேருக்கு நார்மலாக வந்து முகத்தை வந்து டச் பண்ணாங்க அப்படின்னாவே கைகளால் அவங்களோட கைகளால் வந்து முகத்தை வந்து டச் பண்ணுறாங்க இல்லை வந்து தண்ணி வந்து விட்டு வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த முகப்பகுதிகளில் வந்து வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து வீக்கம் இருக்கிறதுனால நார்மலாக வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணால் கூட அந்த முகப்பகுதிகளில் வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு விதமான வலிகள் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலை பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அந்த நீர் கோர்க்கிற தன்மையினால் ஒரு 100 kg அந்த மாதிரி வந்து வெயிட் வந்து தூக்கி வச்ச மாதிரி தலை பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது மின்னல் அடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த தலைவலி வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்னும் நாட்பட்டு போனோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக மருத்துவமுறைகள் வந்து எடுத்து அதற்கான மூல காரணத்துக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா சதை வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நம்ம உள்ளே போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரை வந்து இரிட்டேட் பண்ணி ஒரு விதமான கோழையை வந்து உருவாக்கும் போது அங்கே வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுதான் வந்து சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நமக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவாசம் வந்து உள்ளே ப்ராப்பராக உள்ளே போயிட்டு வராமல் வாய் வழியாக வந்து அதிகமாக வந்து மூச்சு விடுவாங்க. மூக்கு அடைப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். திடீர்னு வந்து ஒரு சைடு மூக்கு வந்து அடைச்சிட்டு சுவாசம் வந்து ப்ராப்பராக போகாது, ஒரு சைடு மட்டும் சுவாசம் வந்து போயிட்டுருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நேசலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடைப்புகளை வந்து ஏற்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். அதே மாதிரி வாய் வழியாக வந்து மூச்சு விடுவாங்க. இந்த சைனஸ் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு மூக்கு அடைப்பை வந்து ஏற்படுத்தி அந்த ஸ்லீப்லேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மூச்சு அடைக்கிற மாதிரி வந்து திடீர்னு எழுந்திரிச்சு உட்காருவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இந்த சைனசைட்டிஸில் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நாட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சதை வளர்ச்சியெலாம் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அந்த அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. அந்த சதை வளர்ச்சி மட்டும் அவங்க மூக்கில் ஏற்படக்கூடிய அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் கட் பண்ணி நமக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். 1-2 முறை 3 முறை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேசல் பகுதிகளில் நம்மளுடைய மூக்கு துவாரங்களில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து நோய்க்கான காரணத்தை வந்து அறிஞ்சதற்கான மருத்துவமுறைகள் எடுக்காமல் அந்த சதை வளர்ச்சி மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப லோவாகும் போது நமக்கு
உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து உடல் அதிகமாகும்பொழுது நமக்கு தொந்தரவுகள் வந்து அந்த சதய வளர்ச்சி திரும்பவும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் நம்ம மூலிகை சிகிச்சைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த சைனசைட்டிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட காலவே நம்ம வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து எடுத்துக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டு முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரம சிகிச்சைகளும் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது திரும்பவும் அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான உள்ளுக்கும் மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலவே நார்மல் ஆகிடும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 days எனக்கு வந்து அறுவை சிகிச்சை இருக்குது ஆனால் ட்ரையல் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்பொழுது வித்தின் 1 weekலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நசிய முறைகளும் நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அறுவை சிகிச்சையே வந்து தேவையில்லை. எனக்கு வந்து அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பு இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த சதை வளர்ச்சியோட சைஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. நம்ம உள்ளே வந்து நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து நமக்கு வெளியில் எலிமினேட் ஆகி வெளியில் வருது. உள்ளே எனக்கு தேக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் இருந்தாலும் சரி இல்லை நமக்கு மூக்கு பகுதிகளில் சதை வளர்ச்சி இருந்தாலும் சரி நம்மளோட மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும்போது நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு திரும்பவும் வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு உள்ளுக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த சைனஸ் தொந்தரவுகளுக்கு மூல காரணமான உடல் சூடுன்னு சொல்லக்கூடிய அந்த பித்தத்தையும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் வந்து சைனசைட்டிஸ்டோடு நம்ம தொடர்ந்து மாத்திரைகள் அறிகுறிக்கான வழிமுறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாமல் முழுமையாக ஒரு தீர்வு வந்து நம்ம கொடுக்க முடியும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாங்க. உங்களோட வயசு? 25. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சளி தொண்டை ரொம்ப நீர் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. சரிங்கம்மா. மூக்கு ரொம்ப அடைச்சிடுது, முடியல. ஓகேப்பா. நைட் ரொம்ப முடியாம நடிதாம்ல இருந்து சாவியெல்லாம் பிடிச்சு பார்த்தேன். ரொம்ப முடியல, ரொம்ப மூக்க ஒழுதுகிட்டே இருக்குது, அடைச்சுக்கிட்டே இருக்குது. சரிங்கம்மா. எத்தனை வருடங்களா இந்த மாதிரி இருக்கு? முதல்ல வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம நுரையீரல நீர் கொடுத்துருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரிங்கம்மா. அது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. சவுண்ட் கம்மியம்மா. சொல்லுங்க. சவுண்ட் கம்மியம்மா. மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன், ஒரு மாசம் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்கப்பா. அதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்து இப்ப அடிக்கடி 2 நாளுக்கு ஒருக்கா சளி பிடிச்சது. மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியாயிருந்து மறுபடியும் சளி பிடிச்சது. சரிங்கம்மா. டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? இல்ல இல்ல மா, சவுண்ட் கம்மியம்மா. சளி பிடிச்சுக்கிட்டே இருக்குங்க. சரிங்கம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கா, உடம்பு சூடு அதிகமா இருக்கா? அடைப்புகள் இருக்கு, அத குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் வந்து போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 days வந்து நல்லா இருக்கும். திரும்பவும் வந்து நமக்கு உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி திரும்பவும் வந்து நமக்கு மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுற மாதிரியான தன்மைகள் இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடா இருந்திருக்கும். அறிகுறிகளுக்கு மட்டும் நமக்கு வரக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்கிறது வந்து தவறான விஷயம். அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 2 days வந்து நார்மலாக இருப்பீங்க, திரும்ப ஒரு 2 days இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து சஃபர் ஆகாமல் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு டஸ்ட்ல போகும்போது அலர்ஜி இருக்கா, இல்லை வேற ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும்போது அலர்ஜி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லிங்க, இப்போ வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து உணவுப் பொருட்கள் வந்து எடுத்தா அப்படின்னா உடனே எனக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போனா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து உடலில் வந்து அதிகமாக இருக்கும். உடல் சூடு வந்து நமக்கு அப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில் வந்து குளிர்ச்சியான கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹீட்டான ஒரு தரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மதியம் இப்போ ஒரு மணி வெயில் அந்த மாதிரி டைமில் நீங்கள் போயிட்டு ஒரு தரையில் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றுனீங்க அப்படின்னாவே அது அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம உடலில் வந்து உடல் சூடு மூளை சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள், இப்போ தலைக்கு வந்து தண்ணி ஊற்றினாலோ இல்லை வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்தாலோ இல்லை வந்து நீர் காய்கறிகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக வந்து அந்த நீர் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முகப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு அப்சர்வ் ஆகிடும்போது தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கணும். இப்போது எனக்கு வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சி வந்து குளித்தேன் அப்படின்னா நமக்கு தும்மல் ஏற்படுது, வந்து சளி வந்து அதிகமாக சேர்ற மாதிரி இருக்குது, தலைபாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ எனக்கு சளி தொந்தரவுகள், சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு இல்லை ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாரம் ஒரு முறை வந்து தலைக்கு குளிக்கணும். அப்போ தான் நம்ம உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வெளியிலேருந்து கபம் சார்ந்த விஷயங்கள், குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம எடுத்தால் கூட நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஏற்படாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுங்க. நல்லெண்ணெய் வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு இருந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அப்படி தான் வந்து பண்ணுவோம். அப்போ வந்து பூண்டு, ஓமம், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து உங்களோட உச்சம் தலைப்பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், உங்களுடைய மோஷன் போகிற இடம், ஆசனவாய் பகுதி, தொப்புள் பகுதி, இந்த 5 இடத்துலையும் வந்து நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 minutes மட்டும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தோம், நம்ம வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம், உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் வந்து வாரத்திற்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலைபாரமோ, தலைக்கு குளித்தோடனே தலைபாரமோ, மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறதோ அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படாது. அதே மாதிரி அன்றைக்கி அந்த ஆயில் பாத் எடுக்கும்பொழுது, எண்ணெய் குளியல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். அதேமாதிரி ரொம்ப ஹெவி ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஈஸியாக வந்து செரிமானமாகிற மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூக்கு அடைப்பு இருக்குது, மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுறதுக்கு ஆவி பிடித்தல் முறையே வந்து நமக்கு ஒரு நல்லா வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணும். நீங்கள் ஹாட் வாட்டரில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி இலை வந்து இருந்துச்சு அப்படின்னா அது போட்டுக்கலாம். கற்பூரவல்லி, துளசி, எலுமிச்சம்பழத்தோட விதை, மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து குறையும். அப்போ உங்களுக்கு மூக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னா மூக்கில் வந்து அந்த சதை வளர்ச்சி வீக்கம் வந்து இருக்கும். அதனால தான் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குது. நீங்கள் அந்த ஆவி பிடித்தல் முறை ஃபாலோ பண்ணும்போதே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த மூக்கு அடைப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகளுக்கு அந்த நாடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுக்கணும். அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கான உணவு முறைகளும் ஒரு சில வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி வந்து நம்ம பண்ணலாம். பிராணாயாமம் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நுரையீரலை வந்து நீர் கோர்த்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அதாவது ப்ளூரல் எஃப்யூஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போது நமக்கு இன்னும் வந்து லங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி வந்து மார்னிங் ஒரு 20 minutes வந்து பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மருத்துவ முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட திருப்பூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எதனால் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்குது, நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காஞ்சிபுரம் பேசுறோம். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? லலிதா பேரு. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான், எனக்காக தான் கேட்கிறேன் நானு. உங்க வயசு? ஒரு 60 ஆகுது. ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி அசிடிட்டி ப்ராப்ளம் மாதிரி இருக்கு ஒரு 2-3 months எனக்கு. வயிறு சிலப்போ வந்து வயிறு அடி வயிறு முக்கியமா இருக்க மாதிரி இருக்கு, சிலப்போ சைடு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. டயட் வந்து மார்னிங்ல கஞ்சி அது மாதிரி சாப்பிடுவேன், நம்ம வந்து மத்தியானம் ரத்தம் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், மோர் சாதம் அந்த மாதிரி. சரிங்கம்மா. எப்போது அப்படியே கப்புன்னு இந்த குடிக்கிற மாதிரி இருக்கு, இந்த முடக்கத்தான் சூப் அந்த மாதிரியும் சாப்பிடுறேன். சரிங்கப்பா.
எனக்கு இது ரெகுலரா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, நான் என்ன அவாய்ட் பண்ணணும், என்ன சாப்பிடலாமா? சரிப்பா, மோஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா போறீங்களா? அதுவும் எடுத்தேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அசிடிட்டி தான் சொல்றாங்க. சரிங்கம்மா, அது நான் பத்திரா இந்த ப்ராப்ளம் இல்லாத இருக்க என்னமா ஃபாலோ பண்ணும், ஆட்டு மருந்து ஏதாவது சாப்பிடலாமா? சரிங்கம்மா, இப்ப மோஷன் சரியா போறீங்களா? டெய்லி ஃப்ரீயா இருக்கா? போறேம்மா, போறேன், மோஷன் போறேன். ஓகே, டெய்லி மார்னிங் ஃப்ரீயா போயிடுதுங்களா? போறேம்மா. ஓகேம்மா, இப்போது நமக்கு கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து நம்ம உணவு வந்து ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கும். மோஷன் சரியாக நம்ம ப்ராப்பராக இப்போ ஒரு டைம் வந்து நம்ம மோஷன் போயிட்டால் கூட நம்ம ஃபுல்லாக வந்து மோஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு அந்த கழிவுகள் வந்து தேக்கம் அடைஞ்சு நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூரின் ஃப்ரீயாக இருக்காமா? சரி, ஓகே. இப்போது 60 ஏஜ் சொல்லியிருக்கீங்க, நமக்கு யூரின் வந்து ஃப்ரீயாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி அடிவயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கும். இப்போ வயிறு உப்புசம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த வயிறு உப்புசம் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மந்தம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டைஜஷன் அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் லிக்விட் ஃபார்மில் எடுக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உமிழ்நீரோடு நல்லா வந்து நம்ம வெண்ணு சவைச்சி நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும்போது தான் நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். நம்ம அப்படி அப்படியே வந்து விழுங்கணும், நம்ம வந்து உணவு வந்து அப்படியே லிக்விட் ஃபார்ம்லே சாலிட்லேயே நம்ம வந்து எடுக்காமல் வெறும் வந்து நம்ம கஞ்சி இந்த மாதிரி வந்து மோர் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டே இருந்தாலும் நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, மோஷன் வந்து அப்படி அப்படியே வந்து நமக்கு எலிமினேட் ஆகும். வயிற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து எலிமினேட் ஆகும்போது நமக்கு வயிற்றில் வந்து உணவு வந்து ப்ராப்பராக வயிற்றில் இல்லாமல் செரிமானம் ஆகாமல் இருக்கும்போது நமக்கு திரும்ப திரும்ப கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் வந்து எடுத்துக்கோங்க, அது கூட வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும், நமக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடந்து நமக்கு மோஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், வயிற்றில் வந்து நமக்கு அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி வந்து பார்த்துக்கும். இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்துக்க சொல்கிறது இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம். ஏன் அப்படி எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா அஜீரண கோளாறு வந்து நமக்கு ஏற்படுறதுனாலையும் செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காததுனாலையும் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து ப்ராப்பராக நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காததுனால தான் நமக்கு நாட்பட்டு இந்த மாதிரி இந்த அஜீரண கோளாறு இருக்கும்போது நமக்கு அந்த டயபெட்டிஸ் மெல்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்படுது. அதனால் இப்போ நீங்கள் வந்து 60 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் எடுக்கும்பொழுது ப்ராப்பராக வந்து செரிமானம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் சாலிட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க, ஆவியில் வேக வச்ச உணவுகளாக நல்லா வந்து உங்களுடைய உமிழ்நீரோடு நல்லா சவைச்சு சாப்பிட்ற மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம், காய்கறிகள் வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வந்து புளிப்பு சுவையும் ப்ளஸ் வந்து காரமான உணவுகளும் கொஞ்சம் தவிர்த்துட்டு மற்றபடி நீங்கள் வந்து உணவில் வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நல்லா வந்து சவைச்சு எடுத்துக்கணும், அப்படி எடுத்துனிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கிழங்கு வகைகள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ரொம்ப பருப்பு வகைகளும் வந்து நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிழங்கு வகைகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி புளிப்பு காரம் இது ரெண்டும் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து மற்றபடி வந்து நீங்கள் உணவில் வந்து நல்லா சாலிட் ஃபுட்ஸாக வந்து எடுத்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவு முறைகள் ஆவியில் வேக வச்ச உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுவும் வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது இப்போ சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட காஞ்சிபுரம்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் இருக்கு, நீங்க நேர்ல கூட போய் பாத்தீங்க அப்படின்னா எதனால உங்களுக்கு வந்து அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து திரும்ப ரிப்பீட்டடா இருக்கு, அந்த கேஸ் வந்து ஏன் திரும்ப ரிப்பீட்டடா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு, இல்ல நாடியில வந்து ரொம்ப வாதம் அதிகமா இருக்கா அப்படின்னா அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு சில ஆலோசனைகளும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க போயிட்டு ஆலோசனை வந்து பெற்றுக்கலாமா? ஓகேமா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சார்? கோயம்புத்தூர் பேசுறேன், கிருஷ்ணசாமி. ஓகே சார், இது யாருக்கு அனுப்பி? வயிறு வந்து முறைச்சலுங்க, வயிறு எரிச்சல். ஓகே, மோஷன் நல்லா போறதுக்காக ஆட்கார மருந்து மோஷன் போற மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த வயிறு எரிச்சல் மட்டும் வந்துட்டு இருக்குது, மோஷன் எல்லாம் ஓரளவுக்கு போயிருது, ஆனா
ஒரு ஸ்பூனுக்கு மேல போட வேண்டியதா இருக்குங்க. சரிங்க ஐயா. இப்போ தடுக்கா பொடி நிலாவரம் பொடியும் கலந்து ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிடுறாங்க. சரிங்க ஐயா. அப்புறம் வந்து பசியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உடம்பு சுகர் எல்லாம் 120 இருக்குது, பிரஷர் இல்லைங்க, அதுக்குள்ள மாத்திரைகள் எதுவும் சாப்பிடறதுக்கு. சரிங்க ஐயா. வயசு 80 ஆச்சுங்க. ஓகே. ஒன்றுதான் பிரச்சனைங்க, மோசம் நல்லா போகுது, கொஞ்சம் ஷேக் போட்டால் கொஞ்சம் எரிச்சல் வருது. இந்த முதல்ல குமட்டல் வந்துட்டு இருந்தது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், குமட்டல் நிற்கிறதுக்கு மருந்து கொடுத்துருக்கா, அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் மாற்றம். சரிங்க ஐயா. வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ வந்து மோஷன் ஃபீல் ஒரு டைம் எரிச்சல்னு பயங்கரமாக எரியா போகுது, நின்று போகும். சரிங்க ஐயா. இப்போ வயிற்று எரிச்சல் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இல்லாமல் எப்பயாவது உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்க, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. மோஷன் போகிறது அப்படித்தானுங்க, விட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, அதிகமாக போகிறது இல்லை. சரிங்க ஐயா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மோஷன் போகலாம், அது நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. அதே மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு அந்த மோஷன் வந்து எலிமினேட் பண்ணும்போது நமக்கு முழுவதுமாக நம்ம வந்து அந்த மலத்தை வந்து எலிமினேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த நிலாவாரை கடுக்காய் தூள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வயதானதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா சிஸ்டமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லோவாகும், அப்போது நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காது, நம்ம பசி வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து 80 வயதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் அதற்கேற்ற மாதிரி வந்து உணவு முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது ஆவியில் வேக வச்ச உணவுகளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், லைட் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க, நல்லா வந்து சவைச்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வயிற்று எரிச்சல் வந்து ஏற்படும்பொழுது நீங்கள் வந்து புளிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறீங்களா, இல்லை உணவு பசி எடுத்தவொடனே நீங்கள் உணவு எடுக்காமல் லேட்டாக வந்து உணவு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வயிற்று எரிச்சல் இருக்கா, இல்லை வந்து உணவு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வயிற்று எரிச்சல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை வேற ஏதாவது நமக்கு அல்சர் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் காரமாக எடுத்தோம், இல்லை புளிப்பு சுவை உள்ளது நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த உணவுகள் வந்து அந்த புண்களில் படும்பொழுது நமக்கு அந்த எரிச்சல் தொந்தரவுகள் அந்த புண்ணை போயிட்டு அது வந்து இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும், எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க, வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் சமைச்சு உணவில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணத்தக்காளி இலை வந்து ஒரு 5 வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாயில் வச்சு நல்லா சவைச்சி அந்த சாறு மட்டும் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து துப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தொண்டை பகுதியிலேருந்து உங்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும், இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகி இந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து தலைக்கு குளிங்க, ப்ராப்பராக லேட் நைட் வந்து தூங்காமல் ஒரு 10 அந்த மாதிரிலாம் ஒரு 6 hours 7 hours வந்து ப்ராப்பராக வந்து தூங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து பாடி ஹீட் அதிகமாகி இந்த தொந்தரவுகள் ஏற்படாது. இப்போ நீங்கள் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கடுக்காய் நிலாவரை பொடியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு தஸ்லிமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க தஸ்லிமா? திருச்சில இருந்து கூப்பிட்டோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கும் அம்மாவுக்கும் கேட்கணும். ஃபைன். ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? முதல்ல உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். என்னோட வயது 20. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சாப்பிட்டா வந்து ரொம்ப வயிறு வலி, சரிங்க. சரிங்கம்மா. உங்க அம்மாவுக்கான கேள்விகள் என்னமா? அம்மாக்கு வந்து ரெண்டு செப்பு இருக்கா மூச்சு. ஓகே, நெஞ்செல்லாம் வந்து எரியுதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஏதாவது சாப்பிட்டா உடனே தொண்டெல்லாம் எரியுதுன்னு
ஓகே ஃபைன். சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லும்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்தம் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு, வயிற்றில் வந்து நமக்கு கோழை சேர்ந்துச்சு, செரிமானம் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த சைனஸ் தொந்தர்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அப்போ வந்து நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்க, ப்ராப்பராக செரிமானம் ஆகலை, நமக்கு வந்து உடனே வந்து அடி வயிற்றில் வந்து வலிகள் இருக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம செரிமானம் வந்து அஜீரண கோளாறுனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த சாப்பிட்ட உடனே வந்து வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்கிறது, புளிச்சேப்ப மாதிரி நமக்கு வந்து ஏற்படுறது, அடிவயிற்று பகுதியில் வலிகள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் ப்ராப்பராக வந்து பசி எடுக்கும்போது நம்ம வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு பசிக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கணும். இப்போ வயிறு ஃபுல்லாக முழுவதுமாக வந்து நம்ம உணவு எடுக்காமல் அரை வயிறு வந்து நம்ம உணவு எடுத்து கால் வயிறு வந்து நீர் சார்ந்த விஷயங்கள், வாட்டரோ இல்லை ஜூஸஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து ஒரு கால் வயிறு வந்து எம்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம உணவு முறை எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அஜீரண கோளாறுகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும், மோஷனும் வந்து செரிமானம் கரெக்டாக நடந்து மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகும். இப்போ வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கடுக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் வந்து நீங்கள் சமாளவு வந்து எடுத்துக்கலாம். அது வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது வந்து மோஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், அந்த அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி பசி எடுத்ததுக்கப்புறம் உணவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இது கூட சைனஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்பப்போ மூக்கு அடைக்கிறப்ப மட்டும் அந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகுது அப்படின்னா அதற்கான முழுமையான அந்த நோய்க்கான மூல காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கியூர் ஆகும். இல்லை அப்படின்னா அப்போ மட்டும் மூக்கு அடைப்புகளுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே எடுத்துக்கிறது இல்லை வந்து மூக்குலேருந்து தண்ணி கொட்டுறதுக்கு நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறது வந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு அடைப்புகள் இருக்குது, மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுது அப்படின்னா வீட்லேயே வந்து ஆவி பிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விராலி மஞ்சள் புகை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து குறைஞ்சி மூக்கு அடைப்பு வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நாட்டு மருந்து கடைகளில் விராலி மஞ்சள், குச்சி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து வாங்கிட்டு விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னா ஒரு விதமான புகை வந்து மேலெழும்பும். அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேசல் பகுதிகளுக்கு கொஞ்சம் ஒரு தள்ளி வச்சு நீங்கள் அந்த புகை மட்டும் ரெண்டு மூக்கு துவார பகுதிகளையும் வந்து நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணி எக்ஸல் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி இதெல்லாமே வந்து நமக்கு சுருங்கி நார்மலாக ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும், மூக்கடைப்பு வந்து நமக்கு கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து வாரத்திற்கு ஒரு இரண்டு முறையோ இல்லை மூன்று முறையோ வந்து நீங்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து இந்த விராலி மஞ்சள் புகை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். ஏன் வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து ப்ராப்பராக நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக இருக்குது, இம்யூன் சிஸ்டம் வந்து லோவாக இருக்கா, இல்லை வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுக்கணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து நம்மளோட மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்னலாக வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டியில் நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், உள்ளுக்கும் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலவுகளை ஒரு 3 to 6 months நம்ம நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கியூர் பண்ணிக்கலாம், நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. இது கூட உங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடக்கிறோம், நமக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதனால் ஆல்ரெடி வந்து சளி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு நுரையீரல் ஏதாவது வந்து சளி கோழை வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நமக்கு ஹார்ட்டில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா மூச்சு வாங்குற தொந்தரவுகள் இருக்கும். இப்போ கண்டிப்பாக வந்து உங்கள் ஒரு எக்கோ வந்து நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவமனைக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு அந்த எக்கோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதில் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி சைனஸ் பற்றி பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணவங்க கூட சொன்னாங்க சைனஸ் வந்துட்டு எனக்கு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு, சளி வருது நாங்கள் மாத்திரைகள் போட்டு சரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுத்துக்காம உணவு முறைகளில் அவங்க என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரது அடிப்படையாக ஒரு நல்ல விஷயம்க்கான மாற்றமாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னாவே இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம், உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அந்த கபம் சார்ந்த விஷயங்கள் எடுத்தால் கூட நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். எப்படி அப்படின்னா நமக்கு இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நமக்கு உடலில் குடலில் வந்து நமக்கு சளி சேர்ந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு
நமக்கு குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் வந்து செரிமானம் இல்லை, மந்தம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு அதுலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து மேலெழும்பும் போது நமக்கு அதை தொடர்ந்து வந்து சைனஸ் தொந்தரவுகளோ இல்லை வந்து ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் ப்ராப்பராக வந்து நம்ம எலிமினேட் பண்ணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறை வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி யூரின் வந்து ஒரு ஆறு முறை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து அன்றாடம் வந்து யூரின் வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடலில் வந்து வியர்வை தன்மையும் வந்து ப்ராப்பராக வந்து அன்றாடம் நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படணும். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்தும் இல்லை நோயின் எந்த விதமான நோய் நிலையும் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து தேங்காமல் நம்ம மோஷன் யூரின் வியர்வை வந்து ப்ராப்பராக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் நோய் நிலைகளும் நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்தாலும் கூட நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக போகலை, நமக்கு ஒரு குடலில் வந்து மந்தம் இருந்துச்சு, அஜினல் கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புகை வந்து இப்போ சொன்ன மாதிரி விராலி மஞ்சள் புகை வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஒரு சிலவங்களுக்கு பொட்டன முறைகள் வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம். அந்த மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு கருஞ்சீரகம் இந்த மாதிரி வந்து பொட்டனங்கள் வந்து கட்டி நம்ம முகர்ந்தோம் அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துருக்கு. வெளியிலேருந்து இப்போ டஸ்ட் அலர்ஜினால் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, அலர்ஜினால் வந்து ஏற்படுதா இல்லை நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து அதிகமாகும் போது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுக்கும்போது நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கும்பொழுது அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது இது குளிர்ச்சியான ஐஸ்கிரீம்ஸ் கூல்ட்ரிங்க்ஸு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்போது வெளியிலேருந்து நம்ம உணவுப் பொருட்கள் கபம் குளிர்ச்சியான விஷயங்கள் எடுக்கும்பொழுதும் இல்லை பனிக்காலங்கள் வரும்பொழுது இல்லை வந்து நமக்கு மழைக்காலங்கள் வரும்பொழுது லைட்டாக வந்து தூரல் பட்டுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அடுக்கு தும்மல் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது இந்த நோய்க்கான சைனஸ்க்கான மூல காரணமான உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த சைனஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து கிட்டி கட்டலிங் பேஃப் நியூ ஆர்